Hi friends, welcome to Karamkattil family. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம சுக்காவுக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன், ஒரு 6 பல்லு போல் பூண்டு எடுத்துருக்கேன், 100 கிராம் போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறமா 2 டீஸ்பூன் போல் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், சோம்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா வந்து அரைச்செடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த மசாலாவை நம்ம மட்டனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் போல் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் போல் மிளகா பொடியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்காக நான் இங்கே 1 ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதோடு சேர்த்து ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது அந்த மசாலாவில் பரட்டி வச்சதில் மிச்சம் வந்த தண்ணி, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரொம்ப தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, மட்டன்லேருந்து வெளியேற தண்ணியிலேயே மட்டன் வெந்துடும். நம்ம இனி இதில் லிட்டு போட்டு ஒரு 10 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் போல் நெய், 2 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெய்யும் எண்ணெயும் சூடானதும் அதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பட்டை, கல்பாசி, 2 பிரியாணி இலை அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். அது பொரிஞ்சு வரட்டும். நம்ம ஸ்பைசஸ் பொரிஞ்சு வந்ததும் அதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து மீடியம் சைஸில் 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வேகிறதுக்கான உப்பு சேர்த்துடலாம். இப்போது நம்ம 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை கசக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மட்டன் இப்போ சூப்பராக வெந்திருக்கு. இப்படியே கூட நல்ல சூடான சாதத்தோடு சாப்பிடலாம். இப்போ வந்து நம்ம இதை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மட்டனில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது வத்துற வரைக்கும் இதில் இப்படி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டனில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரையாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கைப்பிடி அளவு மல்லியலை சேர்த்துக்கலாம். மல்லியலை வந்து இந்த சுக்காவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. எல்லோரும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.